மனசும் ரெண்டு வகையாக செயல்படுகிறது அப்படிங்கிறாங்க. மனசு எங்கே இருக்குதுன்னு தெரியுமா? மனசு எங்கே இருக்குதுன்னே தெரியல. அதில் ரெண்டு வகையான ஆக்ஷனா அப்படின்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குதா? அதை என்னான்னு தெளிவாக புரிஞ்சிக்கலாமா? காத்தாலிருந்து கேட்டீங்க, தாட்னு ஒன்று கேட்டீங்க, திங்கிங்னு கேட்டீங்க. இதில் எது இன்வாலண்ட்ரி எது வாலண்ட்ரி? சரி, அது யாராவது ஒருத்தர் ஏன் அதை இன்வாலண்ட்ரி வாலண்ட்ரின்னு சொல்கிறீங்கன்னு யாரோ ஒருத்தர் மட்டும் சொல்ல முடியுமா? தாட்டு இன்வாலண்ட்ரின்னு சொல்கிறீங்க, எதன் அடிப்படையில் தாட் இன்வாலண்ட்ரின்னு சொல்கிறீங்க? தானாக வருது அப்படிங்கிறத எதை வச்சு? எதை தானாக வருதுங்கிறது ரைட்டு, சந்தோஷம். தானாக வருதுங்கிறத எப்படி சொல்கிறீங்க? சூப்பர். என் முயற்சி கொஞ்சமும் இல்லாமல் நான் பார்த்து விரும்பியா வருது தாட்டு? நான் பார்த்து கொண்டு வர முடியுமா? வந்த பிறகு தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்குதுன்னு தெரியுமா? வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா? புரியுதுங்களா? அப்படின்னா நான் முயற்சி பண்ணால் நான் வேணுங்கிற தாட்டை உருவாக்க முடியும். புரியுதுங்களா? இல்லை, நான் விரும்பின மாதிரி கொண்டு வரலன்னா எனக்கு வேண்டாத தாட்டை நான் எதுக்கு கொண்டு வந்துக்கிட்டு இருக்கேன்? வேணுங்கிற மாதிரி டிசைன் பண்ணிக்கணும்னா பண்ணிக்க மாட்டேன்னா. அப்போ என்னன்னா, முடிஞ்சு போன ஒன்றை தான் நான் என்னன்னு உணர்றேன். எனக்குள்ளே வெளிப்பட்டதுன்னா அது வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போனது ஒன்று தான். எனக்குள்ளே வெளிப்பட்டு மறைந்த ஒன்றை தான் நான் என்னன்னு சொல்கிறேன். தாட் அப்படிங்கிறது முடிந்து போன ஒன்றா வந்துட்டு வந்தது ஒன்றா? முடிஞ்சு போனதை தான் தாட்னு சொல்கிறோம். கிட்டத்தட்ட எண்ணம் என்பது ஒரு இறந்து போன நிகழ்வுன்னு சொல்லலாமா? முடிஞ்சு போனது தானே சார், முடிஞ்சதுனாவே டெட்டு தானே. இறந்து போன நிகழ்வுக்கு பேர் என்னங்க? தாட், எண்ணம். ஓகேங்களா? என்ன வந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு அப்போ தான் நாம் வந்து அன்கான்ஷியஸ்லேருந்து கான்சியஸுக்கு வரோம். எங்கே தாட்டு வந்து அன்கான்சியஸில் தான் வருது. பிறகு வந்து எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கிறது அப்படிங்கும்போது என்ன ஆயிடும்? நாமெல்லாம் கான்சியஸ் ஆகிடும். புரியுதில்ல நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் அப்படியே கவனிச்சிங்கன்னா ஈஸியாக. ரெண்டாவது கான்சியஸ் ஆகிடுது, எனக்கு கோபமான ஒரு உணர்வு வந்திருக்குது, அந்தால் பார்த்தா வெறுப்பாக இருக்குது அப்படின்னு ஒரு எண்ணம் வந்ததுன்னு வச்சுங்க. புரியுதுங்களா? இது வந்து முதல் நிலையில் தெரியல, பிறகு ரெண்டாவது வந்த வாட்டி தெரியுது. தெரியுதுங்களா? தெரிஞ்ச வாட்டி என்ன பண்ணுறோம்? இதுகாலம் நம்ம சின்ன வயசுலேருந்து மெமரி வழியாக சேர்த்து வச்சோமில்ல, சேர்த்து வச்சுருக்கோமா இல்லையா? எத்தனையோ விஷயங்கள் சேர்த்து வச்சுருக்கோம். இந்த எந்த விஷயம் தெரிஞ்சோமோ அது சம்மந்தப்பட்டமான டேட்டாஸ் போகிறோம், அது என்ன வருது அதோட சேர்த்து கனெக்ட் பண்ணி, இது வந்து அப்போ நீ பார்த்தியில் கோபத்தில் கூட அப்படி பண்ணல, இந்த கோபத்தில் இப்படி பண்ணல, அவனை பிடிச்சி அடிச்சு இல்லை, இப்படி ஏதோ அந்த கோபத்தினால ஏற்பட்ட அத்தனை ரெக்கார்டையும் வரிசையாக டைம் டைம் டைம்னு ரெக்கார்டை போட்டு காமிக்குது. அருவருப்பும் கூட இவனை கூட பார்க்குறதுக்கு இல்லாமல் கதவை சாத்திக்கிட்டே ஏதோ அப்படி எத்தனை நிகழ்வோ அந்த மாதிரியான டேட்டாஸ் பூரா ஒன்று ஒன்று எடுத்து காமிக்குது. இதெல்லாம் நமக்கு கவனமே இல்லாமல் நடந்தால் அதுவுமே என்னங்க? கவனமே இல்லாமல் எது நடந்தாலும் அது என்னங்க? ஏங்க அங்கே நாம்ளே கிடையாது. கான்சியஸ் வந்தால் தான் நாம் கான்சியஸுக்கு வந்தால் வரோமா அன்கான்சியஸில் நாம் இருக்கிறோமா? கான்சியஸ் மட்டும்தான் நாம், அறிவுங்கிறது நாம். புரியுதுங்களா? அன்கான்சியஸ்ன்ற இடத்துல நாம்ளே இல்லை, முதல்ல இது புரிஞ்சுக்கணும். இப்போது என்னுடைய முயற்சி இல்லாமல் வர்றதுக்கு பேர் என்னங்க? வந்ததுக்கு மேலே என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எஃபர்ட்டை கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு பேர் என்னங்க? வில்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் கொடுத்து டெவலப் பண்ணுறதுக்கு பேர். இப்போ ரெண்டுக்கும் வித்தியாசம் உங்களுக்கு தெரியுதுங்களா? இதில் எது தானாக நடக்குது, எது நாமளாக செய்கிறோம்? சூப்பர், அவ்வளோதான். நீங்கள் தான் பயங்கரமான பிரில்லியண்ட்டுன்னு பார்த்தும்போது தெரியுதில்ல. இல்லை, ஏன் கிளாஸ் நல்லா அப்சர்வ் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியுதில்ல. நம்மளுடைய எஃபோர்ட் இல்லாமல் வர்றதுக்கு பேர் என்னங்க? தாட்டு. அதுதான் மைண்டோட இன்வாலண்ட்ரி ஃபங்க்ஷனுக்கு பேர் என்னங்க? மைண்டோட இன்வாலண்ட்ரி ப்ரொடியூஸ் என்னங்க? தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், எண்ணமும் உணர்வுகளையும் வெளித்தள்ளும், இதுதான் இன்வாலண்ட்ரி. வாலண்ட்ரி என்னன்னா வேணுன்னா எடுத்துக்கலாம், வேணான்னா என்ன பண்ணலாம், விட்டுட்டால் எல்லா எமோஷனும் வேணும். அதாவது அந்த வெளியே செயலுக்கு தேவைன்னா அந்த எமோஷன் எடுத்து என்ன பண்ணலாங்க? டெவலப் பண்ணலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? விட்டால் போயிடும். ஏன்னா ஏன் விட்டால் போயிடும்னா, எந்த உணர்வாவது எந்த எண்ணமாவது பர்மனெண்ட்டாக நம்மகிட்ட தங்கியிருக்கா? ஒரு எண்ணம் உணர்வின் ஆயுள் அவ்வளோதான். சொல்கிறது புரியுதுங்களா? இப்படின் இருந்ததை யார் கட்டி பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது?
நாம் வந்து உற்றமாட்டேன் வா அப்படின்னு சொல்லி நாம் அதை என்ன பண்ணுறோம், கட்டி பிடிச்சி உட்கார வச்சு ஒப்பாரி வச்சு என்னென்ன பண்ணுமோ அத்தனை சித்திராதம் பண்ணி வீணாக போகிறது யாருங்க, நம்ம தாங்க, நம்ம தானே. தெரியல, தப்பு இல்லை, நிஜமாக இதுவரை யாருமே இப்படி சொல்லித்தரல. நான் என்ன கேட்குறேன், உங்ககிட்ட கேட்குறேன், தாட்டுனா என்ன, திங்கிங்னா என்னங்கிறத இதுவரை நீங்கள் எத்தனையோ ஆன்மீக அமைப்பு போயிருப்பீங்க, எந்த ஆன்மீக அமைப்பும் குறைவாக சொல்லலை. போங்க, போய் சும்மா கேட்குறேன், தாட்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன், சும்மா ஜென்ரலாக கேட்குறேன், தாட்னா என்ன, தாட்னா தாட்டுமா டே, அது அதையே திருப்பி சொல்லாத, என்ன சொல்லுன்னா எண்ணம் அது தமிழ்ரா, அதை கேட்கல, தாட்னா என்ன அப்படின்னா மனசுலேருந்து வர்ற ஒரு இது அப்படின்னு வச்சுக்கலான்னு கடைசியாக சொல்லுவான், அவ்வளோதான் சொல்லுவான்னு வச்சுக்கோங்க. சரி, திங்கிங்னா என்ன அப்படின்னு கேளுங்க. திங்கிங்னா திங்கிங் தாட் தான் நண்பர்கள். சிரிக்கிறது நீங்கள் சிந்தனைக்கு எடுத்து பாருங்கள், எங்கேயாவது இதுக்கு மேலே கிளாரிட்டியாக நீங்கள் புரிஞ்சிருக்கிறீங்களான்னு பாருங்கள். உலகத்திலேயே இதுவரையிலும் யாருமே கண்டுபிடிக்காத ஒரு மாபெரும் பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சவர் தான் பகவத் ஐயா. நல்லா புரிஞ்சுக்கிங்க, தாட் என்பது நம்முடைய முயற்சி இல்லாமல் தானாக வருவது. வந்த எண்ணத்தை என்னுடைய செல்ஃப் கான்ட்ரிபியூஷனை கொடுத்து டெவலப் பண்ணி திங்க் பண்ணி ஆக்ஷன் பண்ணிக்கிறது யாருங்க, சொல்கிறது புரியுதுங்களா? இந்த மாதிரி கிளியராக பிரித்து உலகத்திலே இதுவரையிலும் எந்த இடத்துலையுமே சொல்லிங்க, நீங்கள் வேணால் எந்த இடத்துல வேணாலும் போய் பாருங்கள், இவ்வளோ கிளாரிட்டியாக யாராவது சொல்லிருக்கிறாங்களான்னு பாருங்கள், நத்திங், எங்கேயுமே கிடையாது. இதை புரிஞ்சிக்கிட்டாவே மைண்டோட இன்வாலண்ட்ரி என்ன, வாலண்ட்ரி என்னன்னு தெரியுமா தெரியாதா? உடலோட இன்வாலண்ட்ரி வா தாமாக நடைபெறுகிறது, நாமாக செயல்படுறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. மைண்டோட தாமாக செய்கிறது வர்றது என்ன, நாம அதை எடுத்து சிந்திக்கிறது என்னங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரைட்.